50 கிலோமீட்டர் தொலைவு பயணத்திற்கு பிறகு அந்த வீட்டு வாசலில் மனைவியுடன் நின்ற தனசேகரன் தன் கையில் உள்ள தினசரியை விரித்து விலாசத்தை சரிபார்த்தான். சரியாக இருந்ததும் முகத்தில் மலர்ச்சி. திவ்யாவிடமும் காட்டினான். இருவரும் வாசல் ஏறினார்கள். தனசேகரன் அழைப்பு மணியை அழுத்தினான். 5 நிமிட இடைவெளிக்கு பிறகு 20 வயது பெண்ணொருத்தி கதவு திறந்து உருக்களித்து இவர்களை பார்த்தார். யார் நீங்க என்று கேட்டாள். தனசேகர் கையில் உள்ள பத்திரிகையை விரித்து இந்த விளம்பரம் என்று இழுத்தான். அடுத்து அவள் பேசவில்லை. உள்ளே வாங்க. கதவை நன்றாக திறந்து வரவேற்றாள். தனசேகர் திவ்யா உள்ளே நுழைந்தார்கள். அவள் கதவை அடைத்து தாழிட்டு விட்டு அவர்கள் முன் சென்றாள். பெரிய வீடு, மார்பிள் போட்டு அழகா இருந்தது. ஹாலில் சோஃபா நாற்காலிகள் இருந்தது. ஒரு நிமிஷம் என்று அவள் அடுத்துள்ள அறைக்குள் நுழைந்து யாரிடமோ செய்தி சொல்லி உள்ளே வாங்க என்று அழைத்தாள். அரைக்கட்டிலில் அழகான பெண், வயது 35 இல்ல 36. முதுகில் தலையணை வைத்து சாய்ந்து கால் நீட்டி அமர்ந்திருந்தாள். நைட்டி மேல் ஒரு துண்டு போர்த்தி இருந்தாள். நடமாட முடியாதவளோ? தனசேகரனுக்குள் ஐயம். அப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன நோயோ நினைக்கும் போதே. உட்காருங்க. அவள் எதிர் இருக்கையை காட்டினாள். குரல் இனிமையாய் இருந்தது. அமர்ந்தார்கள். அழைத்து வந்த பெண் வேலையின் பொருட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள். நான் மஞ்சுளா. அந்த பெண் வைதேகி என்று கட்டிலில் இருந்தவள் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டவள் நீங்க என்று ஏறிட்டாள். கணவனும் மனைவியும் தங்கள் பெயரை சொன்னார்கள். ஊர் திண்டுக்கல் என்றார்கள். கொஞ்சம் மௌனம். குழந்தை என்று திவ்யா மெல்ல சொல்லி விஷயத்திற்கு வந்தாள். வயிற்றுல இருக்கு. மஞ்சுளா தன் வயிற்றை தடவினாள். அப்போதுதான் கணவன் மனைவிக்கு அவள் நிறைமாத கர்ப்பிணி என்று புரிந்தது. அதே சமயம் குழந்தை வேண்டுவோர் உடன் வரவும் என்ற விளம்பரத்தை பார்த்து உடன் எடுத்து செல்லலாம் என்று நினைத்து வந்தவர்களுக்கு வயிற்றில் குழந்தையை காட்டியது அதிருப்தியாய் இருந்தது. நாம் விதவை. புருஷன் செத்து 5 வருஷம் ஆகுது. மஞ்சுளா அடுத்து சொல்லி இடியை இறக்கினாள். கணவன் மனைவி அதிர்ச்சியாய் குழம்பினார்கள். நான் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை. மூடி மறைச்சி குழந்தைய ஒப்படைச்சா பின்னால எல்லாருக்கும் சங்கடம், எனக்கும் திருப்தி நிம்மதி இருக்காதுங்கிறதுனாலதான் சொல்றேன். இன்னும் கதை இருக்கு. நிறுத்தி ஏறிட்டாள். தனசேகர் திவ்யாவிற்குள் படபடப்பு, பரிதவிப்பு அதிகரித்தது. மஞ்சுளா தொடர்ந்தாள். உங்களுக்கு குழந்தை இல்லையா என்று கேட்டாள். இல்ல, நாங்க தம்பதிகளாகி 10 வருஷம் ஆகுது. எல்லா வகையிலும் முயற்சி செய்து பார்த்தாச்சு. எதுக்கு உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தைன்னு வெறுமையா வாழணும்? அதனால அனாத குழந்தை உன்னை எடுத்து வளர்த்தால் அதுக்கும் வாழ்வு, நமக்கும் திருப்திங்கிற ஒரு எண்ணம். பச்சை மண்ணை எடுத்து போகலாம்னு வந்தோம். ஆனா இங்க வயிற்றுல இருக்கு என்றான் தனசேகர். லேசாக புன்னகை பூத்த மஞ்சுளா, பிரசவ தேதி இந்த வாரம்தான். இன்னைக்கோ நாளைக்கோ தெரியல. நீங்க நினைச்சு வந்தா போல பச்சை மண்ணை என் கண்ணுல கூட காட்டாம நீங்க எடுத்துட்டு போகலாம் என்றாள். கணவன் மனைவிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. எனக்கு இப்போ 35 வயசு. 25ல திருமணம். குழந்தை கிடையாது. அவர்கிட்ட குறை, அதை மறைக்க அவர்கிட்ட எனக்கு நிறைய அடி உத. வாழ்க்கையே வெறுத்து போன சமயம் அவர் விபத்துல பலி. புருஷன் கொடுத்த தொல்லை மறுமணம் செய்ய விருப்பம் இல்லை. வைதேகியும் நானுமா வாழ்ந்துடலாம்னு நினைச்சு இருக்கிறப்போ எனக்கு ஒரு நல்ல ஆண் ஒருத்தர் பழக்கமானார். ஜாக்கிரதையா தான் இருந்தோம், ஆனாலும் குழந்தை உருவாகிடுச்சு. அழிச்சிடலாம்ங்கிற நினப்புல ஒரு சின்ன மாறுதல். ஏன் அழிக்கணும்னு ஒரு கேள்வி. நாட்டுல எது நடக்கல, எது தவறு எது நியாயம்? ஒரு இடத்துல தவறு, இன்னொரு இடத்துல நியாயம். கீழ்கோட்டுல தண்டனை, மேல்கோட்டுல விடுதலை. சிலதுக்கு வெளிச்சத்துக்கு வருது, சிலதுக்கு வராம போகுது. நான் விபச்சாரம் பண்ணல, விருப்பப்பட்டவரோட இருந்தேன். அதுக்கு பழியா ஏன் ஒரு உயிரை கொல்லணும், கொலையாளியாகணும்? வளர்க்க முடியலன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமே என்ற எண்ணம். நிறுத்தினால் தம்பதிகள் அசந்திருந்தார்கள். அதே சமயம் அவர்கள் முகத்தில் நிறைய உணர்ச்சி மாற்றங்கள். மஞ்சுளா மேலும் தொடர்ந்தாள். நான் வளர்க்கலாம், ஆனா விருப்பம் இல்ல. காரணம், எனக்கு துணையா இருக்கிற வைதேகி ஒரு அனாதை. என் வீட்டுல தோட்ட வேலை செஞ்ச தம்பதிகளோட பொண்ணு. அவங்க கள்ள சாராயத்துல செத்து போயிட்டாங்க. நான் ஸ்வீகாரமாய் எடுத்துக்கிட்டேன். வேற வழி இல்லனா இந்த பெண் அனாதையாக போகும். தாய் தகப்ப என்கிட்ட வேலை செய்ததுக்கான நன்றி கடன் இவள். இந்த குழந்தைய எனக்கு பிறகு அவளுக்கு சுமையா மாறிடக் கூடாதுன்னு தான் தத்து என்று நிறுத்தினாள். எவ்வளவு பெரிய மனசு! தனசேகர் திவ்யாவிற்குள் வியப்பும் திகைப்பும். கொஞ்ச நேரம் மௌனமா இருந்த மஞ்சுளா குழந்தை எடுத்து போறீங்களா என்று கேட்டாள்.
ஸ்கேன் பண்ணினீங்களா என்று திவ்யா கேட்டாள். ஆனா பெண்ணா பார்க்க விருப்பம் இல்ல, ரெண்டுல எனக்கு ஒண்ணு, உங்களுக்கு என்று ஏறிட்டாள். தம்பதிகள் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்தார்கள். ஆண் குழந்தைதான் வேணும்னா தயவு செஞ்சு கிளம்பி போங்க. ஆண் வசதியும் கிடையாது, பெண் மட்டமும் இல்ல. நம்ம பண்பாடு கலாச்சார கடைபிடிப்பின் படி நான் இந்த குழந்தைய அழிச்சிருக்கணும். ஏன், நான் தவறி இருக்கவே கூடாது, ஆனா மீறி இருக்கேன். காரணம், பண்பாடு கலாச்சாரம் நாமளா ஏற்படுத்திக்கிட்ட பழக்க வழக்கம், கட்டுப்பாடு. அது இடத்துக்கு இடம், நாட்டுக்கு நாடும் மாறுபடுது. உலகத்துல எது சரி எது தவறுனே புரியல. ஆகையினால சரி தவறுங்கிறது நம்ம மனச பொறுத்துற விஷயம் என்பது என் முடிவு. அதுக்காக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் காட்சி நான் கிடையாது. கலாச்சாரம் பண்பாடு போர்வையில ஒருவனுக்கு ஒருத்தி போன்ற சில நல்ல பழக்க வழக்கங்களை கண்டிப்பா கடைபிடிக்கிறதுனால மற்ற நாடுகள் நம்மை மதிப்பாய் பார்க்குங்கிறது என் அபிப்பிராயம் என்று நிறுத்தினார். தனசேகர் திவ்யா ரொம்ப அமைதியாய் இருந்தார்கள். 5 நிமிட இடைவெளிக்கு பிறகு என்ன முடிவு? மஞ்சுளா அவர்களை பார்த்தாள். எங்களுக்கு குழந்தை வேணும், குரலில் தெளிவாய் கோரசாய் சொன்னார்கள். நன்றி, வணக்கம்.